மானு மான் குட்டியோட போகுது. மான் குட்டியோட குணம் என்னன்னா அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. மான் எங்க போதோ அது பின்னாடியே போகும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப அந்த மான் பாக்குது அங்க பெரிய சிங்கம் இருக்கு, அங்க பெரிய சிங்கம் இருக்கு. இப்ப மானுக்கு தெரியுது அந்த பக்கம் போனா சிங்கம் வேட்டையாடிடும். சரி இந்த பக்கம் போலான்னு போகுது. பார்த்தா ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, காட்டு தீ. சரி தப்பிக்கலான்னு இந்த பக்கம் போனா நீர்வீழ்ச்சி. என்ன வீழ்ச்சி? நீர்வீழ்ச்சி. வேற வழியே இல்லாம இந்த பக்கம் திரும்புது. அந்த கல்லுக்கு வெளியே ஒரு வேடம் ஒளிஞ்சுன்னு அம்போட இருக்கான். என்ன இருக்கான்? அம்போட இருக்கான். நாலு பக்கமும் கெதி இல்லாத நிலன்றது யாருக்கு தெரியும்? மானுக்கு தான் தெரியும். இன்னும் மான் குட்டிக்கு தெரியாது. இப்ப மானு பதட்டப்பட்டு ஓடனா மான் குட்டி என்ன பண்ணும்? வில் லூஸ் இஸ் டெம்பர். இததான் நீ உன் குழந்தைக்கு பண்ற. நீ டென்ஷன் ஆனா உன் குழந்தை என்ன ஆகும்? டென்ஷன் ஆயிடும். நீ டென்ஷன் ஆனா திரும்பி நார்மல் ஆயிடுவேன். ஆனா உன் குழந்தை டென்ஷன் ஆனா திரும்பி நார்மலா ஆவாது, கொலாப்ஸ் ஆயிடும். அது வேற விஷயம் கூட. இதுவும் சேர்ந்து புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், எப்படி இருந்தாலும் சாவ போறோமா? சரி நிம்மதி ஆவாது சாவோன்னு சொல்லிட்டு பதட்டப்படாம புல்ல மேய்து. இங்க வந்து எல்லாரும் கவனிக்கணும், என் ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பதட்டப்படாம புல்ல மேய்து. இப்ப அந்த மான்குட்டி தான் சாவ போறோன்ற பயம் வரலையா? அது ரொம்ப ஹாப்பியா இருக்க போறோன்ற ஒரு, ஏன்னா மான்குட்டிக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். தாய் கூட இருக்கும் போதே அடுத்த இடத்த பாத்துக்கும். அந்த இடம் வேடனை தாண்டிய இடம். வேடனை 100% மான்குட்டி நம்புது, நம்ம அங்கதான் போக போறோம். ஏன்னா மான்குட்டிக்கு அங்க வேடம் இருக்கிறது தெரியாது. ஏன்னா இந்த மான் வாய்ப்புல இப்ப நிம்மதியா புல்ல சாப்பிடுது. அன்எக்ஸ்பெக்டடா இடி மின்னலோட மழை வருது. என்ன வருது? காட்டுத்தி அணைஞ்சுது. அந்த இடி மின்னல் வந்ததுல இவன் விட்டான் பாத்தீங்களா, இவன் அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த அம்பு சிங்கத்தை தொலைச்சிருச்சு. இந்த அம்பு சிங்கத்தை தொலைச்சு. இப்ப நாலு பக்கமும் வலி இல்லாத மானுக்கு நிம்மதியா இருக்கணும்னு முடிவெடுத்த அடுத்த நிமிஷம் இயற்கை நாலு பக்கமும் வலிக்கும். உனக்கு எல்லாமே ப்ராப்ளமா இருக்கலாம், பாத்துக்கலாம். நான் வேற மாதிரி சொல்ல முடியும், காட்சிகள் இல்லாத இருளின் வெளிச்சத்தில் இறைவன் ஆட்சி செய்வான், அதை உன்னுள் இருக்கும் சிவனே சாட்சி செய்வான். புரியாம போயிடும் கண்ணு, புரியாம போயிடும். உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பதை இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திமிர்கொண்டு உரைப்பேன். புரியாம போயிடும். அதுதான் அவன் சொன்ன விஷயம். இனி வாழ்வதற்கு ஒரு கெதி இல்லை என்ற நிலையிலும் எனக்கு ஒரு விடியல் உண்டு என்று உணர்ந்த நொடியில் உன் விதி மாறும். இதுவே இறைவன் செய்த விதி.